எல்லாருக்கும் வணக்கம். தமிழ் ஃபுட்பால் டாக்ஸ்க்கு உங்களை வரவேற்கிறேன். ஸோ நம்ம சென்னை எஃப்சி வந்து இப்போ மிர்லான் முர்சேவை வந்து சைன் பண்ணியிருக்கிற நிலையில் இன்னும் எத்தனை ஃபாரின் சைனிங்ஸ் வந்து நம்ம சென்னை எஃப்சி பண்ணுவாங்க அண்ட் அந்த ஃபாரின் சைனிங்ஸோட அனௌன்ஸ்மெண்ட்ஸை நம்ம எப்போ எதிர்பார்க்கலாம்? ஸோ இந்த கேள்வி நம்ம சென்னை எஃப்சி ஃபேன்ஸ் நிறைய பேர் மத்தியில் இருக்குது. ஸோ அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதாவது இன்னும் நமக்கு எத்தனை ஃபாரின் சைனிங்ஸ் நம்ம சென்னை எஃப்சி பண்ணுவாங்க அண்ட் ஆல்சோ அனௌன்ஸ்மெண்ட்ஸ் எப்போ வரும். ஸோ இதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. அண்ட் ஆல்சோ வந்து ரெண்டு தடவை ஐஎஸ்எல் கோல்டன் போட் வின் பண்ண அண்ட் ஃபேன்ஸ் மத்தியில் ரொம்பவுமே பாப்புலரான கோரோ வந்து இப்போ திரும்பவும் நம்ம ஐஎஸ்எலுக்கு திரும்பி வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரி நமக்கு தெரியுது. ஸோ அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. அண்ட் ஆல்சோ நம்ம சேனலோட கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலோட வீடியோஸை லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து கோரோவோட அந்த டிரான்ஸ்ஃபர் நியூஸ் பற்றி பார்த்துடலாம். ஸோ கோரோ ஐஎஸ்எல்ல வந்து ரெண்டு தடவை வந்து கோல்டன் போட் வின் பண்ணியிருக்காரு. ஓவராலாக வந்து ஐஎஸ்எல்ல வந்து விளையாண்ட ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஸ்ட்ரைக்கர்ஸில் இவரும் ஒருத்தர் அப்படின்னு நம்ம கான்ஃபிடண்ட்டாகவே சொல்லலாம். எஃப்சி கோவா ஃபேன்ஸுக்கு மட்டும் இல்லை, ஓவராலாக எல்லா ஐஎஸ்எல் கிளப் ஃபேன்ஸுக்குமே வந்து ரொம்ப பிடிச்ச ஒரு பிளேயர், ரொம்பவே ஒரு பாப்புலரான பிளேயர். ஸோ லாஸ்ட் சீசன் வந்து அவர் ஐஎஸ்எல் விட்டு போனது அப்படின்றது ரொம்பவே வந்து ஐஎஸ்எல் ஃபேன்ஸ் எல்லாருக்குமே வந்து கொஞ்சம் சோகமாக தான் இருந்துச்சு. ஸோ இந்த நிலையில் வந்து இப்போ கோரோ வந்து திரும்பவும் வந்து ஐஎஸ்எலுக்கு வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரி நமக்கு தெரியுது. ஏன் நம்ம இதை சொல்கிறோம் அப்படின்னா, கோரோவை பற்றி வந்து மார்க்கஸே வந்து ஒரு அப்டேட் கொடுத்துருக்காரு. ஸோ இப்போ மார்க்கஸ்ட்டை வந்து ஒரு ஃபேன் என்ன சொன்னார் அப்படின்னா, சார் நான் வந்து ஒரு ரூமர் க்ரியேட் பண்ணுறேன், கோரோ வந்து திரும்ப வராரு அப்படின்னு நான் ஒரு ரூமர் க்ரியேட் பண்ணுறேன் அப்படின்னு மார்க்கஸ்க்கு வந்து ஒரு ஃபேன் ட்வீட் பண்ணார். ஸோ மார்க்கஸ் வந்து அந்த ட்வீட்டுக்கு என்ன ரிப்ளை பண்ணியிருக்காரு அப்படின்னா, தட் இஸ் நாட் ஏ ரூமர், அது வந்து ஒரு ரூமர் இல்லை அப்படின்ற மாதிரி மார்க்கஸ் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ கோரோ திரும்ப வர்றது ஒரு ரூமர் இல்லை அப்படின்ற மாதிரி வந்து மார்க்கஸ் சொல்லியிருக்காரு. ஸோ இதில் வந்து ஏதோ உண்மைத்தன்மை இருக்குது அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கணும். ஸோ இது ரூமர் இல்லை அப்படின்னா, ஸோ இந்த நியூஸில் வந்து ஏதோ ஒரு உண்மைத்தன்மை இருக்குது அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கணும். ஸோ கோரோ திரும்ப வர்றதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்குது அப்படின்ற மாதிரி தான் இந்த ட்வீட் வச்சு நம்ம எடுத்துக்க முடியும். பட் இட்ஸ் வெரி ஏர்லி, இப்போ தான் வந்து நமக்கு ஒரு ஃபஸ்ட்டு அப்டேட்டே கிடச்சிருக்கு கோரோ திரும்ப வர்றதை பற்றி. அவர் வருவாரா இல்லையான்னு கூட நமக்கு தெளிவாக தெரியல. பட் இந்த ட்வீட் வச்சு பார்த்தோம் அப்படின்னா, அவர் வர்றது திரும்ப வர்றது அப்படின்றது வந்து ஒரு ரூமர் இல்லை, ஸோ ஏதோ கொஞ்சம் உண்மைத்தன்மை இருக்குது அப்படின்றது தான் நமக்கு தெரிய வருது. ஸோ கோரோ வந்து ஐஎஸ்எலுக்கு வரப்போகிறத பற்றி நமக்கு வந்து அடுத்து என்ன அப்டேட் கிடைக்க போகுது அண்ட் அவர் வந்து திரும்ப உண்மையிலே வந்து ஐஎஸ்எலுக்கு வரப்போகிறாரு அப்படின்றதெல்லாம் நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம சென்னை எஃப்சி நியூஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ நேற்று வந்து நம்ம சென்னை எஃப்சி வந்து மிர்லான் முர்சேவ் சைனிங்கை வந்து அஃபிஷியலாகவே அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபேன்ஸ் எல்லோரும் பயங்கர ஹாப்பியாக இருப்பாங்க, இன்றைக்கும் பயங்கர ஹாப்பியாக தான் இருப்பாங்க, நேற்றும் பயங்கர ஹாப்பியாக தான் இருந்திருப்பாங்க. பிகாஸ் மிர்லான் முர்சே ஒரு சூப்பர் சைனிங். ஸோ ஒரு பீக் ஃபார்மில் தான் வந்து நம்ம சென்னைஎஃப்சிக்கு வந்து அவர் வராரு. ஸோ நமக்கும் வந்து நிறைய கோல்ஸ் அண்ட் அசிஸ்ட் கொடுப்பாரு அப்படின்னு நம்ம எல்லாருமே எதிர்பார்க்கலாம். ஸோ இந்த நிலையில் வந்து நம்ம சென்னைஎஃப்சி ஃபஸ்ட்டு ஃபாரின் சைனிங்கை நேற்று வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க அண்ட் ஆல்சோ ஏஷியன் கோட்டாவையும் நேற்று வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்னும் வந்து எத்தனை ஃபாரின் சைனிங்ஸ் நம்ம சென்னைஎஃப்சி இந்த சீசனுக்கு பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு கேள்வி நம்ம சென்னை எஃப்சி ஃபேன்ஸ் நிறைய பேர் மத்தியில் இருக்குது. ஸோ நம்ம சென்னை எஃப்சி வந்து ஆல்ரெடி ரஃபேல் கிரவலாரோவை ரீட்டைன் பண்ணிட்டாங்க அண்ட் இப்போ வந்து மிர்லான் முர்சேயவை வந்து சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம வந்து ரெண்டு ஃபாரின் பிளேயர் சைன் பண்ணியிருக்கோம். மொத்தம் வந்து ஐஎஸ்எல் எயிட்டில் ஒரு ஸ்குவாட்டில் வந்து ஆறு ஃபாரின் பிளேயர்ஸ் இருக்கலாம். ஸோ இன்னும் வந்து நாலு ஸ்பாட் நமக்கு மிச்சம் இருக்குது. ஸோ இன்னும் வந்து நம்ம சென்னை எஃப்சி நாலு ஃபாரின் சைனிங்ஸ் பண்ணுவாங்க அப்படின்றது தான் நமக்கு இருக்கிற ஒரு தகவல். ஓகேவா, ஸோ இது வந்து நமக்கு கிளியராக தெரிஞ்சிக்க முடியும். ஸோ ரெண்டு பிளேயர்ஸ் இருக்காங்க, ஆறு பிளேயர்ஸ் இருக்க வேண்டிய இடத்துல ரெண்டு பிளேயர்ஸ் இருக்காங்க. ஸோ இன்னும் நாலு பிளேயர்ஸ் நமக்கு வரணும் ஃபாரின் பிளேயர்ஸ். அண்ட் அவங்களோட சைனிங் அனௌன்ஸ்மெண்ட்ஸ் எப்போ எதிர்பார்க்கலாம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஆகஸ்ட் மந்தில் வந்து நமக்கு நிறைய வந்து ஃபாரின் சைனிங் அனௌன்ஸ்மெண்ட் இருக்கும் அப்படின்னு தான் நான் எதிர்பார்க்குறேன். ஸோ ஆல்ரெடி வந்து நம்ம வந்து முன்னாடியே சொல்லியிருந்தோம் ஆகஸ்ட்டில் வந்து ஃபாரின் சைனிங்ஸ் அனௌன்ஸ்மெண்ட் இருக்கும் அப்படின்னு. அதே மாதிரி மிர்லான் முர்சேவ் சைனிங் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க ஆகஸ்ட்டில். ஸோ அதே மாதிரி தான் வரப்போகிற வாரங்களில் ஆகஸ்ட் மாதத்துக்குள்ளேயே வந்து இன்னும் ஃபாரின் சைனிங்ஸ் அனௌன்ஸ்மெண்ட் நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ ஆகஸ்ட் மந்தில், அதாவது இந்த மந்தில் வந்து வரப்போகிற வாரங்களில் அடுத்தடுத்த ஃபாரின் சைனிங்ஸ் அனௌன்ஸ்மெண்ட்ஸ் நமக்கு வர நிறையவே வாய்ப்பு இருக்குது. ஸோ ஃபேன்ஸ் எல்லாம் ரொம்ப ஹாப்பியாக இருங்க, இந்த மந்த் வந்து நம்ம சென்னைஎஃப்சிக்கு நிறைய அப்டேட்ஸ் வரப்போகுது, சென்னைஎஃப்சி அனௌன்ஸ்மெண்ட்ஸ் நிறைய நமக்கு வரப்போகுது, ஃபேன்ஸுக்கு வந்து நிறைய ஹாப்பியான நியூஸ் கிடைக்க போகுது. ஸோ இந்த சீசன் நம்ம சென்னைஎஃப்சி நல்ல அருமையான பிளேயர்ஸை சைன் பண்ணி நல்லா அருமையாக விளையாடி ஐஎஸ்எல் எயிட் வின் பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம எல்லாருமே எதிர்பார்க்கலாம். ஸோ தட்ஸ் இட் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். ஸோ கோரோ வந்து திரும்பவும் ஐஎஸ்எலுக்கு வருவார் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இதை பற்றின உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். நான் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.